அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்கள், இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க கோவில் அனுபவபூர்வமாக கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்ல மாற்றம் தெரியுது, கடன் பிரச்சனைகள் நிறையவே குறைய ஆரம்பிச்சிருக்கு, ஃபினான்ஷியல் வைஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ரிசல்ட்டு லைவாக பார்த்துட்டு சொன்ன விஷயம்தான். உண்மையாகவே இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகும், நிச்சயமாக சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். எந்த கோவிலுங்கிறத வீடியோவும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவும் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு தகவல்கள் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். கடகராசிங்கிறது காண கிடைக்காத ராசி, கண்டுக்காத சில நபர்கள் இருந்தாலுமே கடகத்தை மிஞ்சிய ஒரு ராசி எதுவுமே கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கண்டக சனியை அனுபவிச்சுட்டு அஷ்டமத்து சனியை அனுபவிக்கக்கூடிய ராசி கடகராசி. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில சுக்கரதசா வீணா போற ராசி கடகராசி தான். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி தான். கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பலருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை. மனசளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, அதிகமான ஏற்ற இறக்கங்களை, இன்னும் சொல்ல போனால் அதிகமான அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி. பொதுவாக கடகராசி கும்பராசி, கடகராசி தனுசு ராசி இதெல்லாம் ஒத்து போகாது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் சேரத்துக்கு முன்னாடி. கடகராசி அப்படின்னா அதில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, தான் எப்படி நல்லவங்களாக இருக்கமோ அடுத்தவங்களும் அதே மாதிரி நல்லவங்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அதோடு இருந்துக்கோங்க, அடுத்தவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனையே. உங்கள் மனசில் நல்ல விஷயங்கள் நிறைய உள்ள ராசியும் கடகராசி. என்றைக்குமே எந்த ஒரு முடிவுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உடைய ராசி கடகராசி. முடிஞ்ச வரைக்கும் போராடக்கூடிய ராசி கடகராசி. அடுத்தவங்க முடியாதுன்னு சொல்லும்போது முயற்சி செஞ்சு அதை முடிக்கக்கூடிய வல்லமை உடைய ராசி கடகராசி. ரொம்ப பெஸ்டான ராசி. ஏன்னா ஜென்ரலாக ஜாதகத்தில் பாருங்கள், 7ஆம் வீடு சனி பகவான் தான், 8ஆம் வீடும் சனி பகவான் தான். இவங்களுக்கு இவ்வளவு ஒரு டஃப்பான கிரகத்துக்கு நடுவில் பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை எந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கும்னு பாருங்களேன். காரணம், 6ஆம் வீட்டில் குரு பகவான், 9ஆம் வீட்டிலும் குரு பகவான். ஸோ குருவையும் சனியையும் பிறந்த போதே ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி இந்த கடகராசி தான். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி கடகராசி. அடுத்தவங்க அன்புக்காக ஏமாறக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தான். எனக்கு தெரியும் நான் ஏமாறுறேன், ஏன் அந்த அன்புக்காக தான் ஏமாறுறேன். தெரியும் பணம் கொடுத்தா வராதுன்னு எனக்கு தெரியும், நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன் இல்லையா, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, நான் தான் நல்லா இல்லை. இன்னைக்கு இருக்கும் சூழ்நிலையில அதுவும் கண்டக சனியில ரொம்பவே புரட்டி போட்டிருக்கும். வேலை வாய்ப்பு, திருமணம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதுவுமே ப்ராப்பரா உங்களுக்கு இருந்திருக்காது. சில கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாவே சந்தோஷமாவே இல்லை. நிறைய கடகராசி அன்பர்களை பார்த்தோம்னா அதிகமா பிரச்சனைகளை கடந்த 10 ஆண்டுகளை அனுபவிச்ச ராசி யாருன்னு பார்த்தா இந்த கடகராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. நல்ல தசாபுத்தி, நல்ல லக்னம் உடையவங்க கூட நிறைய ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பெரிய ஆளா இருந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு போறது யாருன்னு பார்த்தா அது கடகராசி நேயர்கள் தான். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு நீங்க கீழே போய் உட்கார்ந்துருப்பீங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தான். ஒரு வேலைக்கு போய் சம்பளம் இல்லாமல் இருக்கவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். முதலாளியாக இருந்து சம்பளம் கொடுக்க முடியாமல் கடையை மூடுறவங்களும் யாருன்னு பார்த்தா அந்த கடகராசி அன்பர்கள் தான். தலைமறைவு வாழ்க்கை வாழறவங்களும் நிறைய பேர் இந்த கடகராசி அன்பர்கள் தான். மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக பழிய சுமக்கிறவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான்.
வீட்டில் அம்மா அப்பா கிட்டேயோ குழந்தைகள் கிட்டேயோ சண்டை போட்டுட்டு மனசு கஷ்டப்பட்டு தனியாக உட்கார்ந்து அழக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். அந்த அம்மாவாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்களும் கடகராசி அன்பர்கள் தான். குழந்தைகளாக இருந்து கஷ்டப்படக்கூடியவங்களும் கடகராசி அன்பர்கள் தான். சாப்பிடாம தூங்கிறதும் கடகராசி அன்பர்கள் தான். நம்ம சாப்பாடு பண்ணியும் நம்ம சாப்பிட முடியாமல் போகிறதும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். கடகராசியை பற்றி சொல்லிட்டே போகலாம், நிறைய பேசலாம். கடகராசி அன்பர்களுக்கு பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் உடல் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போதைய காலகட்டத்தில். பணம் சம்பந்தமான பிரச்சனை தீர்றதுக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு முடிவு காணக்கூடிய ஒரு விஷயம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்தாலே நிறைய பிரச்சனைகளை உங்களால் இந்த காலகட்டத்தில் தீர்க்க முடியும். பணம் சம்பந்தமான பிரச்சனை குறைஞ்சாலே நிறைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை சுற்றி தான் பெரிய ஒரு வட்டமே இருக்குது. இந்த பணத்துக்குண்டான பிரச்சனை சரியா போச்சுன்னா கடகராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாகும். அதனால நீங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம்ங்கிறது 100% உண்டு. அந்த மாற்றம் சாதாரண மாற்றமா இருக்காது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் நிச்சயம் இருக்கும். நீங்க சந்திரன், கடகம்னாலே சந்திரன், சந்திரனுடைய ராசி கடக ராசி, அதுலேயும் சந்திர ஹோரை நேரம் வளர்ப்பிறை திங்கள் அல்லது பௌர்ணமி தினத்தன்னைக்கு, வளர்ப்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம். திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திர ஹோரை வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும், இது காலை நேரம். மதிய நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் மதிய நேரத்தில் சந்திரஹோரை வரும். அடுத்து வரக்கூடிய சந்திரஹோரை பார்த்தீங்கன்னா இரவு நேரம், இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சந்திரஹோரை நேரம் வரும். இப்போ வளர்ப்பிறை திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு சந்திரஹோரை நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் காலையில் 6 to 7 நீங்கள் முடியலனாலும் மதியம் 1 to 2 நீங்கள் முடியலைனாலும் விட்டுருங்க. இந்த 8 to 9 சந்திரன் கண்டிப்பாக நல்ல பவராக இருப்பார் வளர்ப்பிறை நேரத்தில். வளர்ப்பிறை திங்கள் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் வளர்ப்பிறை திங்கள் வருதுன்னா சந்திரன் ரொம்ப பவராக இருக்க மாட்டார் பிரதமையில். சந்திரன் எப்போ ரொம்ப பவராக இருப்பாருன்னா பஞ்சமியிலிருந்து தான் கொஞ்சம் பவராக ஆரம்பிப்பார். ஸோ வளர்ப்பிறை திங்கள் அல்லது பௌர்ணமியில் சந்திரஹோரை நேரத்தில் நைட்டு 8 to 9 மட்டும்தான் சந்திரஹோரை வரும். பகல்லலாம் சூரியன் தான் இருப்பார். அந்த சூரியன் இருக்கும்போது சந்திரஹோரையில் நீங்கள் பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. 8 to 9 சந்திரஹோரை நேரத்தில் திருப்பதி பகவான திருப்பதி பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனைங்கிறது அவ்வளவு சுலபமாக சரசரசரன்னு குறைஞ்சிடும். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கடன் மறைஞ்சு போயிடும். கடன் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேர யோகம்ங்கிறது 100% வரும். குபேர யோகம் அப்படின்னா சந்திரன் ஸ்தலம் திருப்பதி, மேலே சந்திரஹோரை பெருமாளை பார்க்குறீங்க. உங்களுக்கு பணம்ங்கிறது சாதாரணமாக வராது. வளர்ப்பிறையில் பார்க்குறீங்கன்னா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நிச்சயம் கூடுதலாக தான் வரும். நல்லா பாசிட்டிவிட்டியாக நம்பி போனீங்கன்னா 2 மடங்கு பணம் நிச்சயம் உங்களுக்கு வரும். 100% இந்த டைமில் நிச்சயம் நீங்கள் போய் கடகராசி அன்பர்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனைங்கிறது கட்டாயமாக தீரும். கடன் பிரச்சனைங்கிறது கட்டாயமாக தீரும். கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்ங்கிறது 100% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மாற்றம்ங்கிறது அவசியம் இருக்கும், ஏற்றமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.